ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப சாரி சொல்கிறேன். ரொம்ப நாள் நான் வந்து வீடியோஸ் போடல, அதனால் வந்து சாரி சொல்லிக்கிறேன். அந்த பேண்டமிக்னால் வந்து எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை வந்திருக்கோம். ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒர்க் ரீதியாகவும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணி அதுலேருந்து மேலே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து. ஸோ நம்ம ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க்கை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமாச்சு நான் ரெகுலராக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரணுன்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும் கண்டிப்பாக வீடியோ. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து AAA-லேருந்து நியூ நேம் ஒன்று மாற்றிருக்கேன், யூ ஆர் த குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் தான் எப்பவுமே குருன்னு நான் நினச்சிப்பேன். அது மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் மனசாட்சி என்னைக்கு நீங்கள் வந்து குருன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு பாதை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேர் யூ ஆர் த குரு அப்படின்ற நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த சேனலை வந்து தூக்கி போட்டது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டதுனால. ஸோ அதையும் நான் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். ஃபிஷ் வீடியோ நான் என்றைக்குமே விட மாட்டேன், அது என்னோட வந்து பேஷன். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நானும் உங்ககிட்ட வந்து அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா வந்து, வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து நேரம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது வந்து சில தகுதியான மனுஷங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். தகுதியான மனுஷங்கன்னா எல்லாருமே தகுதியற்றவர்கள்னு நான் சொல்லலை. நேரத்தை உணர்ந்தவன் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவான் அப்படின்றது வந்து இயற்கையோட நீதியும் சரி, உலகத்தோட நீதி. வாழ்க்கையில் நம்ம வந்து நேரத்தை என்றைக்கு கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நம்ம கரெக்டான இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத அர்த்தம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டைமில் வரும்போது அதை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அந்த வந்து நேரத்தை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நானுமே அந்த நேரத்தை வந்து இன்ன வரைக்கும் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்றதுனால தான் நான் இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட உட்காந்து சரியாக பேச முடியல. அதுதான் காரணம். நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்ககிட்ட நான் டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் போட்டிருப்பேன். நானும் இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரிஸ் மூலமாக வந்து நான் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நேரத்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன், இது முடிஞ்சால் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வாலிப வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நேரன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்னைக்கு இருக்காரு. அவர் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து புரிஞ்ச நேரத்தை வந்து அவருக்கு பையனுக்கு புரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டிருக்காரு. எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு, தம்பியே இந்த டைமெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படின்னா நீ வந்து உன்னோட ஜென்ரேஷனில் வந்து சூப்பராக வரலாம், இந்த மாதிரி அப்பா மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து நீ ஃபோன் நோண்டுறதோ விளாட்றதோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன் பார்த்தியா, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் எதுவும் கேட்காம விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால அவருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தா அந்த பையன் கேட்கறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து டைமை வந்து வீணாக செலவு பண்ணுறதுன்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது வீணாக செலவு பண்ணுறதுக்கு. படிக்கிற நேரத்தில் படிக்காமல் இருக்கிறது, விளையாடுற நேரத்தில் விளையாடாமல் இருக்கிறது, தூங்குற நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் அந்த பையன் இருக்கிறதுனால நான் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பையன் மேலே ரொம்ப ஒரு கோபமும் சரி ஒரு பரிதாபமான நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து அந்த பையனை வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு பார்க்குக்கு போகிறார். அந்த பார்க்குக்கு போகும்போது அந்த பார்க்கோட வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பிச்சைக்காரங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மூணு பிச்சைக்காரங்களை பார்த்தோன்னே இந்த பையனோட பிஸ்னஸ் மேன் அப்பாவும் சரி பையனும் சரி ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த பையன் வந்து கேட்குறாங்க, எதுக்குப்பா இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் அந்த பேக் எடுறா தம்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பேக்லேருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போதைக்கு பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 2000 ரூபாய் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கட்டு எடுத்து தரான் அந்த பையன். அந்த மூணு கட்டையும் எடுத்துட்டு மூணு பிச்சைக்காரன் கையிலையும் கொடுக்குறாரு அந்த 2000 ரூபாய் கட்டை. அந்த 2000 ரூபாய் கட்டை கொடுத்தோன்னே பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, அந்த பிச்சைக்காரனுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய தாராளமானதாக இருக்காரு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பையனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் செம்ம கடுப்பாகிடுது, என்ன
என்னடா நம்ம எவ்வளோ காசு கேட்டாலும் அப்பா தரமாட்டாரு, இன்னைக்கு வந்து பிச்சைக்காரங்க போயிட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டு வந்து அசால்ட்டாக கொடுக்குறாரு, இவரெல்லாம் என்ன அப்பா, இவரெல்லாம் இந்த மாதிரி அப்பா இருக்கிறதுனால சரியாக நம்ம ஒழுப்புற முடியல அப்படி இப்படின்னு அவனுக்கு சரியான கோபத்தில் வந்து புலம்பிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட வந்து கொஞ்ச நாளாக பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த கதை நடக்குது. அந்த அப்பா அம்மாவும் ரொம்ப வெக்ஸாயிரார். இதெல்லாம் வந்து அவங்க அந்த அப்பா வந்து அந்த பையன் வந்து டைமுக்கு சாப்பிட்றதில்ல, சரியான விஷயம் படிப்பு எதுவுமே பண்ணுறதே கிடையாது, அவ்வளோ கோபத்தில் இருக்கா அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பா வந்து ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி நான் பண்ண விஷயம் வந்து எனக்கு வந்து சாதாரண விஷயம் அந்த காசு, ஆனால் இந்த காசுக்கு நான் எதுக்கு கொடுத்தன்ற விஷயம் வந்து உனக்கு வந்து கரெக்டான டைமில் நான் உனக்கு புரிய வைக்கிறேன், அது வரைக்கும் உனக்கு எப்படி இருந்துகிட்டே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு விட்டோனே அந்த பையனுக்கும் ஒன்றும் புரியல, என்ன அப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா, 1 வருஷம் கழிச்சு அதே டைம்ல அதே டேட்ல போய் பார்க்குறாரு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அந்த பிச்சைக்காரங்கிட்ட பார்க்கண்ட போறாரு. அந்த பார்க்கண்ட போனோடனே ஒரே ஒரு பிச்சைக்காரர் மட்டும் அந்த உட்காந்து பிச்சை எடுத்துட்டுருக்காரு, மற்ற 2 பேரும் ஆளை காணும். அப்போ வந்து அந்த அப்பா வந்து கேட்குறாரு, அந்த பிஸ்னஸ் மேன் வந்து கேட்குறாரு, ஏங்க என்ன ஞாபகம் இருக்கா இதே நான் போன வருஷம் வந்து உங்களுக்கு காசு கொடுத்தனே அப்படின்னு, ஐயா தர்ம பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலெல்லாம் விழுந்து ஆசிரியர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணோடனே அவருக்கு என்ன சரி அதெல்லாம் விழுங்க என்ன ஏன் திருப்பி பிச்சை எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் அந்த மாதிரி வந்து எனக்கு எதுவும் குழப்பம் தெரியல, நீங்கள் கொடுத்த 2 லட்சம் ரூபா வச்சுட்டு நான் கொஞ்ச நாள் சாப்பிட்டேன் சந்தோஷமாக இருந்தேன், அந்த காசுலாம் காலியானதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பிச்சை எடுக்க வந்துட்டேன், எனக்கு அது மேலே எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி கேட்குறாரு, இன்னொரு பிச்சை கறந்தார் அப்படின்னு கேட்குறாரு, ஐயா இதே திருமணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூதாட்டுற கிளப்பு ஒன்று இருக்குது, அந்த கிளப்புக்கு போனீங்கன்னா அந்த ஆள் உட்காந்து சூதாடிட்டு இருப்பார், என்ன பண்ணார் அவ்வளோ பணத்தை அப்படின்னா எல்லா பணத்தையும் வந்து சூதாட்டத்தில் ஆடி தோத்துட்டார், அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போடும்போது நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு சூதாட்டத்தில் இறங்கினோடனே உங்களுக்கே தெரியும் அது எப்படி போகும்னு தெரியாமல் சூதாட்டத்தில் இறங்கி எல்லா பணத்தையும் விட்டுட்டு திருப்பி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சு எடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி நைட் ஆனால் சூதாட்டம் ஆட போயிடுறாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதுனால அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஷாக் ஆகுது. அப்புறம் சரி இன்னொருத்தர் இருந்தார் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஐயா அப்படியே திரும்பி பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த இன்னொரு பிச்சைக்காரர் அவதான் அப்படின்னு சொன்னேன், சரி நான் போய் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார அந்த 3வது பிச்சைக்காரங்கிட்ட போய் பேசினார். அதாவது இப்போதைக்கு ஐஸ்கிரீம் பார்லரோட ஓனர் அவர். அவர் போனோடனே அவரை பார்த்தோன்னே அந்த 3வது பிச்சைக்காரர் வந்து கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்து, சார் நான் உங்களை தான் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார், இந்த மாதிரி என் வாழ்க்கையில் யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறாரு, இன்றைக்கி அன்றைக்கி நீங்கள் கொடுத்த பணத்தினால்தான் இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஆளாயிருக்கேன், அதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளுவனே அவர் கேட்குறாரு. ஐயா அப்போ சொல்கிறார், நான் கொடுத்தது வந்து பணம் இல்லை உனக்கான முதலீடு, அதை நீ வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த டைமை நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா அதனால் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் நீ வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கொடுத்ததில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு திரும்ப 2 பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி இப்போ புரிஞ்சதா உனக்கு நான் எதுக்கு அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து பணம் பெரிய விஷயம் கிடையாது, உனக்கு வாழ்க்கையில் சில விஷயம் புரியணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ணேன், ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு அந்த 2 பேரும் வந்து தவறான வழியில் செயல்பட்டு அந்த பணத்தை வீணடிச்சுட்டு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை, நான் அந்த டைமை வந்து கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கல, அதே மாதிரி அந்த 3வது பிச்சைக்காரன் கரெக்டாக அந்த டைமையும் பயன்படுத்திட்டு நான் கொடுத்த காசையும் பயன்படுத்திட்டு இன்றைக்கி வந்து ஒரு முதலாளியாக நிற்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு, இப்போ நீயே புரிஞ்சுக்கோ நீ வந்து அந்த 3 பிச்சைக்காரங்களில் இருக்க அந்த ஐஸ்கிரீம் பார்லர் ஓனர் மாதிரி ஆக போறியா இல்லை இந்த 2 பிச்சைக்காரங்க மாதிரி ஆக போறியா, வாழ்க்கையில் டைம் ரொம்ப முக்கியம், நம்ம அந்த டைமை இழந்துட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த டைம் கிடைக்கவே கிடைக்காது, அதனால் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னே அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, சாரிப்பா நான் இதுக்கப்புறம் எனக்கான டைமை நான் உருவாக்கிக்கிறேன், இருக்கிற டைமை நான் பயன்படுத்திக்கிறேன், எந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனால் அப்பா கட்டிப்பிடிச்சி தழுவிக்கிறாங்க. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்மளுக்கான டைம் என்றைக்கு கரெக்டாக வருதுன்னு எதிர்பார்க்கறத விட இருக்கிற டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து சிறந்த ஒரு பெரிய இடத்துக்கு போய் சக்ஸஸை ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. இன்னுமே வந்து இப்போ நான் இந்த கதை சொல்கிறதுனால வந்து நானுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்றதை நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நடந்த சில சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியுன்ற வருத்தம் எனக்கும் இருக்குது. இதுக்கப்புறமாச்சு இந்த வீடியோவுக்கு அப்புறமாச்சு நானும் திருந்துற மாதிரி சரி நான் உங்களை யாரையும் திருந்த சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வாழ்க்கையில் டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணிவிட்டு பங்க்சுவலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கான சக்ஸஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே தேடிக்கலாம். ஸோ டைம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணுங்க. எதுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து, ஸோ எனக்கு நான் எனக்கு எனக்கு நான் என்னோடய அனுபவத்தில் வந்து எனக்கு ஃபோனு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி பசங்க எல்கேஜி கூட போகல, அந்த குழந்தை ஒரு 2 வயசில் 1.5 வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்டு அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸு ஃபோனை கொடுத்துட்டு சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் சொன்னாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பசங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து தப்பாக தான் எனக்கு தெரியுது. எப்படி அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் யாருமே ப்ராப்பராக பண்ணுறதும் கிடையாது. அந்த மாதிரி அந்த பசங்க வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் தவிர அந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸில் இறங்கிறாங்க. கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் குறிப்பிட்ட டைமில் விளையாடுறது தான் நல்ல விஷயம். எனி டைம் கேம்ஸில் உட்காந்துட்டு மற்ற எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படிப்புக்கான டைமை வந்து இப்போ கூகுளில் இப்போ நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகணும்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவசியமே இல்லை. அந்த ஸ்கூலுக்கு போகிற டைம் நம்ம போய்க்கலாம், அதுக்கு மீதி இருக்க டைம் வந்து ஃபோன் இஸ் அ கூகுள் இஸ் அ பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூகுள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கான டைம் நிறைய படிப்பை நிறைய சேர்த்து வச்சுருக்கு, நிறைய படிங்க. டைம் கரெக்டாக யூட்லஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இதுக்கப்புறம் ப்ராப்பராக டைமை கீப் அப் பண்ணுறேன், டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கான நேரம் என்றைக்கு வருதுன்னு எதிர்பார்க்கறத விட இதுதான் என்னோடய நேரம்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி புரியும்னு நினைக்கிறேன், புரியும் புரிஞ்சிருக்கணும். பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது இன்னொருத்தருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம் இப்போ யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸ் சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் த குரு. Thank you.